தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு வெற்றியே. காங்கேயம் நகரில் ஒரு வாஸ்து ஆலோசனைக்காக ஒரு நண்பர் என்னை அழைக்கின்றார். அது சார்ந்த ஒரு பதிவு. வீடு கட்டியிருக்காங்க, வடக்கு பார்த்த வீடு. பணம் சார்ந்த நிகழ்வில் அவருக்கு பிரச்சனை. அவர் செய்கிற தொழிலில் பணம் வந்து முடங்கி விடுகிறது, பணம் வந்து கொடுக்கறதுல தடை ஏற்படுகிறது. தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு கட்டத்தில் தருவது கிடையாது. அந்த பணம் என்பது பெரிய அளவில் நிலுவையாக நின்றிருக்கிறது. பல இடங்களில் ஜோசியம் பார்க்குறாங்க, வாஸ்து லோக்கலில் அழைத்து பார்க்குறாங்க. பார்த்த பிறகு ஒரு நண்பர் சொன்னதன் அடிப்படையில் என்ன அழைக்கின்றார்கள். எதுக்கும் அவரை வந்து நீங்கள் அழைச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்த நம்ம போய் பார்க்கிறேன். பார்க்குற பிறகு டக்ட் அமைப்பை ஒரு கட்டிடத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. எதற்காக என்று சொன்னால், நடுவு தெருங்கிழக்கு தெற்கில் சமையலறை, தென்மேற்கில் படுக்கை அறை, பெரிய பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. 16x16 கிச்சன். அதற்கு பேரல் லைனில் நடுவில் டைனிங், 16x16 டைனிங் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இரண்டு பக்கம் கிழக்கில் ஒரு 8 அடி இருக்கும், மேற்கில் ஒரு 8 அடி இருக்கும். நீங்களே ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள். தெற்கு 16x16 தென்கிழக்கில் வந்துருச்சுன்னா வடமேற்கில் 16x16 வந்துடும். அதுக்கு பேரல் லைனில் டாய்லெட் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல ஸ்டோர் ரூம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நடுவில் வந்து 16x16 ஒரு கேப் ஏற்படுத்தி, இதுக்கிடையில் ஒரு பேசேஜ் ஏற்படுத்திடுறாங்க. ரெண்டு பக்கம் ஒரு டைனிங் கொடுத்துட்டு அந்த டைனிங்கை வந்து இயற்கையாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் வச்சிட்றாங்க. கிளாஸ் டஃப்லான் கிளாஸில் அதை சுத்தியில் அடித்து நீங்கள் எடுத்து உடைச்சா கூட அந்த கண்ணாடி உடைக்க முடியாது. துப்பாக்கி குண்டுகள் கூட அதை துளைக்க முடியாது. நீங்கள் பெரிய சமட்டை எடுத்து உடைச்சா கூட அந்த கண்ணாடி உடையாது. அந்தளவுக்கு குவாலிட்டி, லேக்ஸ் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ். ஒரு சுவர் கட்டுறக்கு நமக்கு என்ன, ஒரு 16 நீளத்தில், 16 அடி நீளத்தில், 10 அடி உயரத்தில் நம்ம என்ன அந்த செவர் கட்டுறக்கு என்ன காஸ்ட் ஆகுமோ, பணம் ஆகுமோ, அதே அமைப்பில் அந்த கண்ணாடி வங்கிறதுக்கு காஸ்ட் ஆயிரும். இரண்டு பக்கம் வெளிச்சங்கள் இருக்கும். வெளியில் வந்து இரண்டு இடங்களில், காலி இடங்கள் 8x16 இருக்கக்கூடிய இடங்களில் புல்வெளிகளை வச்சிட்றாங்க. இப்போ டக்ட் அமைப்பு கிழக்கு இந்திர பாகத்திலையும் மேற்கு மத்திய பாகத்திலையும் ஏற்படுத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய குற்றம். இது ஒரு வீட்டில், இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து டக்ட் அமைப்பில் ஒரு கட்டிடத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க, நம்முடைய மக்கள் நினைப்பாங்க, அந்த இடத்துல இயற்கையாக உட்கார்ந்து சாப்பிட்லாம், இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம வந்து உணவருந்தலாம் அப்படின்பாங்க. அந்த ரசிக்கிற அளவுக்கு அங்கே நேரம் அந்த இடத்துல இருக்காது. அப்படிங்கிறத விட ரசிக்கிற மனநிலை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எக்காரணம் கொண்டும் இது போல் எந்த திசைகளாக இருந்தாலும், ஒரு நீங்கள் ஒரு இடத்த கட் பண்ணிவிட்டு ஒரு கட்டிடத்தை அமைக்கிறது என்பது என்னை பொறுத்தளவில் வாஸ்து ரீதியாக மிக மிக தவறு. அந்த தவறுகளை ஒரு இல்லத்தில் வந்து அமைக்க வேண்டாம். அப்படி நீங்கள் யாராவது ஒரு பிளான் கொடுக்குறாங்க புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு, ஆர்கிடெக்ட் அமைப்பிலேயோ ஒரு இன்ஜினியர் மேஸ்திரி ஒரு பிளான் கொடுக்குறாங்க, அல்லது நீங்களே வந்து அது மாதிரி எனக்கு கட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வரைபடம் வரைஞ்சி கொடுக்குறீங்கன்னு சொன்னால், நமக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையில் குழி தோண்டிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயமாக தான் என்னால் பார்க்கப்படுகிறது. எந்த இடத்திலும் அந்த அமைப்புகள் வேண்டாம். அழகு என்பது நம்ம வந்து இயற்கையோடு இயற்கையாக ரசிக்கணும். வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நம்ம வந்து இயற்கையை ரசிச்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம வந்து நீங்கள் அந்த புல்வெளிகள் அமைச்சு கொள்ளலாம், ஒரு மரங்களை வைத்து கொள்ளலாம். மரங்களை வந்து வடகிழக்கில் இல்லாமல் தென்கிழக்கிலேயோ வடமேற்குலையோ வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு ரசிக்கிற நிகழ்வை நம்ம செய்யலாம். அப்படியே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு நம்ம ரசிச்சுட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரை வாஸ்து ரீதியாக தவறு. அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.